கடந்த திங்கட்கிழமை பஞ்சாப் மாநிலத்தில் காரில் சென்று கொண்டிருந்த பிரதமர் மோடி செல்லும் வாகனத்தை திடீரென்று மறித்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், இதனால் பிரதமர் மோடி பயணத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக டெல்லி திரும்பியதாகவும் செய்திகள் வெளியாகின. இதுகுறித்த வீடியோ ஒன்று இணையத்தில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து பஞ்சாப் மாநில முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னி மற்றும் உயரதிகாரிகள் மீது பிரதமர் பயணத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதாக பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை முன்வைத்தனர். குறிப்பிட்ட அந்த சாலை வழியாக பிரதமர் மோடி பயணம் செய்ய எடுத்த முடிவு அரசு தரப்பில் போலீசாருக்கும் உயரதிகாரிகளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இது எப்படி போராட்டக்காரர்களுக்கு உடனே தெரிந்தது, அதற்குள் அவர்களால் எப்படி போராட்டத்திற்காக கூட்டத்தை கூட்ட முடிந்தது என்பது போன்ற பல கேள்விகள் இப்போது எழுந்தன. இது ஒரு புறம் என்றால், மறுபுறம் பாஜக ஏற்பாடு செய்த கூட்டத்திற்கு எதிர்பார்த்த வரவேற்பு இல்லாததால் அதிருப்தியடைந்த மோடி பயணத்தை ரத்து செய்ததாகவும், அதை சமாளிப்பதற்காக பாதுகாப்பு குறைபாடு என நாடகமாடியதாகவும் பஞ்சாப் அரசு தரப்பில் தகவல் வெளியாகின. இந்த நிலையில் தற்போது மற்றொரு வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் பாஜக தொண்டர்கள் மட்டுமே தங்களது கட்சி கொடியை ஏந்தியபடி பிரதமரை வரவேற்க கோஷமிட்டுள்ளனர். ஆனால் அதை மோடி தரப்பு மாற்றி சித்தரித்துள்ளதை வெட்ட வெளிச்சமாக காண முடிகின்றது. ஒட்டுமொத்தமாக சில மாதங்களில் பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நடைபெறவிருக்கும் தேர்தல் வெற்றிக்காக பாஜக திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்பி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.